அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 3/8/2024 ஆடி மாதத்தின் 18ஆம் நாள் சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு. இந்த நாளில் வாராயுதே வழிபாடு செய்கிறவங்க தவறாமல் இரவு தூங்கும் முன் இந்த பொருளை தலையணை கடியில் வைத்து தூங்குங்கள். செல்வம் சேரும், நேர்மறை ஆற்றல் பெருகும், தீய சக்திகளின் பாதிப்பிலிருந்து விடுபடலாம், முன்னோர்களின் அருளும் ஆசியும் கிடைக்கும். அதே போல உங்களுக்கு பித்ருதோஷம், ஜாதக ரீதியான தோஷங்கள் இருந்தாலும் அதன் வீரியமோ கண்டிப்பாக குறையும். மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நீங்கள் எத்தனை தாந்திரிகம் என விடிந்தால் ஆடி அமாவாசை, நீங்கள் வேற எத்தனை தாந்திரிகம் செய்தாலும் சரி, அதோடு இந்த ஒரு தாந்திரிகத்தையும் சேர்த்து செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக அடுத்த ஆடி அமாவாசைக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றம் நிச்சயமாக உண்டாகும். முன்னோர்களின் அருளால் நிச்சயமாக உண்டாகுங்க. இதற்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. வருகிற பஞ்சமி கருட பஞ்சமி. கருட பஞ்சமியில் குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், வராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், வராகி மங்கள மாங்கல்யம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். ஆடி பெருக்கு வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் வழிபாடு செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி எளிமையான வழிபாட்டு முறையை நம்ம சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். தவறாமல் அந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி பாருங்க. வாராகி தேவியின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகும். விடிந்தால் ஆடி அமாவாசை, தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் கை கால் முகமெல்லாம் அலம்பிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வச்சு முடிஞ்சு உங்கள் குலதெய்வத்தை மனதார வேட்டிட்டு உங்கள் தலையணை கடையில் வச்சுக்கோங்க. மறுநாள் காலை எழுந்ததும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து தனியாக வச்சுருங்க. நீங்கள் எப்போ பிள்ளையார் கோயிலுக்கு போனாலும் அங்கே கொண்டு போய் போட்டுருங்க. அந்த அரிசியை எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க. அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் வந்து பூமிக்கு வருவதாக நமது ஐதீகத்தில் சொல்லப்படுது. அதாவது விடிந்தால் ஆடி அமாவாசை இல்லையா, அந்த அமாவாசை நாளில் இறந்த முன்னோர்கள் நம்மளை பார்க்க வருவதாக சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது எறும்புகள் இதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 33 கோடி தேவர்களுடைய ஆசி கிடைக்கும், குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும். முன்னோர்கள் பார்க்கும்போது நம்ம எறும்புகளுக்கு உணவளிக்கிறது அவங்க மனசில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி நம்ம மேலே இருக்கக்கூடிய கோபங்கள் குறையும், பித்ரு தோஷங்கள் இருந்தாலும் அதன் வீரியம் குறையும், ஜாதகம் ரீதியாக ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அதன் வீரியமும் குறையும், காரியத்தடை நிச்சயமாக நீங்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சம பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.